ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ரொமான்டிக் அப்புறம் காமெடி இதெல்லாம் கலந்த மாதிரி பர்ஃபெக்ட் அண்ட் கேஷுவல் அப்படிங்கிற ட்ராமா பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓப்பனிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹீரோனுக்கு வந்து மேரேஜ் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்போ ஹீரோனோட மைண்ட் வைஸில் இந்த வரம் பார்த்தீங்களா, இவன் தான் என்னோடய வீட்டுக்காரன், இவன் ஒரு டீச்சராக ஒர்க் பண்ணுறான், எங்கள் ரெண்டு பேருக்கு எப்படி கல்யாணம் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா, அதை தெரிஞ்சுக்க ஒரு மாதத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு பார்த்துட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி 1 மந்த்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத காட்டுறாங்க. ஓப்பனிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஹீரன் ஒரு டீ ஷாப்பில் நிற்கிறா. அப்போ கடைக்காரன் டீயை போட்டு கொடுக்க ஹீரன் அதை வாங்க போக அது கைத்தவறி கீழே விழ ஹீரன் பின்னாடி வர ஹீரோ அந்த நேரம் வர அவன் மேலே போய் மோதிக்கிறான். ஹீரோயின் வாவ் எவ்வளோ அழகாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி வாயை பொழந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோ கொஞ்ச நேரத்தையும் அவளை அங்கேருந்து தள்ளி விட்டுட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுக்க ஹீரோ எனக்கு தான் கொடுக்க போறா, பரவாயில்ல இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருந்துக்கிட்டு இப்படியெல்லாம் நடந்துக்கிறானே அப்படிங்கிற மாதிரி பார்க்க ஹீரோ டக்குன்னு அவளை வச்சு மிதிச்சிருப்பான் அந்த ஷூவை தொடக்க. சி, இதுக்கு தான் வாங்கினானா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க உடனே ஹீரோ கிளம்பி நீ என்னோட டயத்தை ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே ஹீரோ நீ என்ன டீயை வாங்கிட்டு போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். ஹீரோ போயிட்டு ஒரு நிறைய ரூல்ஸ் எல்லாம் போட்டு இந்த மாதிரி டீ வேணும்னு கேட்க கடைக்காரன் உடனே என்னால் இது மாதிரிலாம் பண்ண முடியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோவே உள்ள பூந்து அந்த டீயை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த பாலை பத்தி கேட்க இவன் உடனே சொல்லிடுறான் இது பழைய பால் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோ எனக்கு அந்த டீ வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். உடனே ஹீரோயின் அதை கொடுப்பா நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு பே பண்ண போக ஹீரோ சொல்றான் நான் தானே இதை ரெடி பண்ணேன் ஸோ நான் பே பண்ணிக்கிறேன் போ அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயின் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி பே பண்ணி அதை எடுத்துக்கிட்டு போயிடுறான். நேரம் போயிட்டு காலேஜில் உட்காந்துருக்கக்குள்ள அவங்களுக்கு ஒரு புது சார் வராங்க. யாருடான்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான், நிறைய ரூல்ஸ் போட்டுக்கிட்டு அப்படியே கெத்தா கிளாஸுக்குள்ள வராரு, வந்து பாடம் நடத்திக்கிட்டு இருக்காரு. ஹீரோனை தவிர பாக்கி எல்லாருமே வாவ் இவ்வளோ அழகாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சைட் அடிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோனோட ஃப்ரெண்டு வந்து ஹீரோக்கு மெசேஜ் பண்ணுறா, என்னடி அழகான பையன் ஒருத்தன் வந்திருக்கானாம்ல அப்படிங்கிற மாதிரி கேட்க ஹீரோனும் ஆமாம் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சலிச்சிட்டே சொல்ல அவன் எப்படி இருப்பான் அப்படிங்கிற மாதிரி கேட்க ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்த்து வரைஞ்சிக்கிட்டே உட்காந்துக்கிறான். கொஞ்ச நேரத்தில் ஹீரோவும் இதை கவனிச்சிடுறான். கிட்டக போய் அம்மா நீ என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்க அவள் உடனே ஒளி வைக்கிறா. ஹீரோ அதை வாங்கி பார்த்துட்டு அவள் வரைஞ்ச படத்தில் இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிட்டு அதுலேயே 1008 குறை கண்டுபிடிச்சி ஒன்று அழகாக வர இல்லைன்னா வரையக்கூடாது இப்படி தப்பு தப்பாலாம் வரைஞ்சிக்க கூடாதுன்னு அவளை அசிங்கப்படுத்திட்டு போயிடுறான். ரூமுக்கு வந்த ஹீரோயின் வந்து ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி புலம்புறான் அவெல்லாம் மனுஷனா அவனெல்லாம் எப்படி ஒரு வீட்டில் வச்சுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க அவனுக்கு என்னடி அவன் செம்ம அழகாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே ஹீரோயின் சரி சரி அதெல்லாம் விடுங்க நாளைக்கு நான் வேற இன்டர்வியூக்கு போகணும் உன்னோட ட்ரெஸ் தான் அப்படிங்கிற மாதிரி கேட்க அவளோட ஃப்ரெண்டும் அக்செப்ட் பண்ணிக்கிறா. மறுநாள் வந்து ஹீரோயின் இன்டர்வியூக்கு போகிறான். அங்கே போய் உட்காந்துக்கிட்டு இருந்தா அவன் கொஸ்டின் மேலே கொஸ்டின் கேட்கா இவளுக்கு தெரியல அதனால ஃபெயில் ஆகிடுறா. வந்து ரெஸ்ட் ரூம்ல நின்றுக்கிட்டுக்குள்ள ஒரு மேம் வந்து அங்கேருந்து ட்ரெஸ்ஸில் ஏதோ ஒன்று அசிங்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிக்கிட்டே வர இவ டக்குன்னு அவளோட ஒரு ஸ்கெட்ச் எடுத்து அதை டிசைன் மாதிரி மாற்றி விட்டுறா. கொஞ்ச நேரத்துலேயே ஹீரோயின் நடந்து வெளில போயிட்டு இருக்கக்குள்ள ஒரு பொண்ணு ஓடி வந்து சொல்கிறான் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவ நான் தான் ஃபெயில் ஆகிட்டேனே அப்படிங்கிற மாதிரி கேட்க உடனே சொல்கிறான் நீங்கள் வந்து ஒரு மேம்க்கு ஹெல்ப் பண்ணீங்கல்ல அவங்க தான் இந்த டீமுக்கு லீடரு ஸோ அவங்க உங்களை செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோனுக்கு செம்ம ஹாப்பி. நம்ம ஊரில் சொல்லுவாங்க இல்லையா ஏதாவது ஒரு சின்ன உதவி செஞ்சு அது நமக்கு பெருசாக வந்து நிற்கும்னு, அந்த மாதிரி ஹீரோனுக்கு வந்து அது பொருந்திடுச்சு. நெக்ஸ்ட்டு ஹீரோயின் வந்து டயர்டாகி ரூமில் தூங்கிட்டு இருக்கா. அப்போ அவங்க அக்கா கால் பண்ணி இங்கே பாருடி உனக்கு அம்மா காசு போட்டுட்ருக்காங்க ஒழுங்காக அதை செலவு பண்ணு கண்டபடி ஊர் சுத்தாமல் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயின் சொல்கிறா ஏன்டி இப்போ பார்த்தாலும் எனக்கு குழந்தை மாதிரியே ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் பார்த்துக்கிறேன் நீ ஃபோனை வைடின்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே பேங்க்கில் போய் நிற்கிறான். அங்கே போயிட்டு சரி இந்த பணத்தை வச்சு என்ன சார் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்க அவனும் நிறைய ஸ்கீம்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்திருக்கான். ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட சொல்றான் நீ இதெல்லாம் பண்றதுக்கு செவனே என்ன ஒரு வீடு வாங்கிக்க அது உனக்கு உதவும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயின் யோசிச்சு பார்த்துட்டு அடடா இதுவும் நல்ல ஐடியாவே இருக்கு சரி ஓகே வீடே வாங்கிக்கலாம் சொல்லிட்டு அவளுக்கு தெரிஞ்ச அண்ணன் அதாவது தூரத்து சொந்தம் பெரியப்பாட்டு அண்ணா இருப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு அண்ணன் சி ப்ளீஸ்ரா எனக்கு வீடுக்கு வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனும் ஒரு வீட்டை எடுத்து காமிச்சு இந்த வீடை பாரு இந்த வீடை பாருன்னு சொல்ல அவளும் வந்து சின்ன வயசுல என்ன நடந்துச்சுங்கிறத யோசிச்சு பார்க்குறா. அதாவது சின்ன வயசுல இவனும் உங்க அப்பா எல்லாம் வந்து வாடகை வீட்டில் தான் தங்கியிருப்பாங்க. அப்போ ஹீரோயின் வந்து செவத்தில் கிறுக்கி வைக்க ஹவுஸ் ஓனர் வந்து இது என்ன சொந்த வீடுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா உங்கள் இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டு இருக்கீங்க இப்படிலாம் கிறுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினோட அப்பாவை திட்டிட்டு போயிருப்பாங்க. ஹீரோயினும் வந்து பாவமாக சாரிப்பா என்னனால தானே திட்டு வாங்கினீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயினோட அப்பா சொல்லுவாங்க நீ கவலைப்படாதம்மா கூடிய சீக்கிரமே நம்ம ஒரு நல்ல வீடாக வாங்கிடுவோம் அதில் நீ இஷ்டத்துக்கு கிறுக்கலாம் இப்போதைக்கு நீ போய் பேப்பரில் வரையி அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயினும் அங்கேருந்து போயிருப்பா. இதெல்லாம் நினச்சி பார்த்த ஹீரோயின் வந்து நல்ல வீடாக வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அண்ணங்கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. ஹீரோயின் போயிட்டு அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. அவளுக்கு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா அவள் பேர் சி, இன்னொரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் அவன் பேர் சா. அவங்க ரெண்டு தீ சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. நெக்ஸ்ட்டு
இதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வெளியில் போகிறாங்க. ஆனால் இந்த பக்கம் ஹீரோ வந்து ஹாஸ்பிட்டல் கால் பண்ணி எங்கள் கிராண்ட்பாக்காக நான் நியூ ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். ஹீரோயின் ட்ரீட்லாம் முடிஞ்சு வந்து பயங்கரமாக தூங்கிட்டு இருக்கா. அப்போ அவங்க அண்ணன் கால் பண்ணி பாடி சீக்கிரமாக அவனோட புது வீட்டுக்காக நீ சைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, டே நான் இன்றைக்கி தாண்டா லாஸ்ட்டாக காலேஜ் சர்டிஃபிகேட்லாம் வாங்க போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவனும் சரிடி இங்கே வந்து சைன் பண்ணிவிட்டு நீ அப்படியே போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரினு இவனும் கிளம்பி வேக வேகனா அங்கே சைக்கிள் மீச்சிட்டு போகிறான். அங்கே போயிட்டு சைன்லாம் பண்ணி கொடுத்துட்டு காலேஜுக்கு வர்றதுக்குள்ள 5 நிமிஷம் லேட் ஆகிடுது. ஹீரோயின் போயிட்டு அங்கே நிற்கிறா. உடனே ஹீரோவும், அம்மா நீ 5 நிமிஷம் லேட்டுமா, உனக்கு சர்டிஃபிகேட்லாம் கொடுக்க முடியாது, நீ அடுத்த வருஷம் வாங்கிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோனுக்கு நெஞ்சே வெடிச்சு விடுது. அங்கேருந்து போயிட்டு சோகமாக சொல்லிக்கிட்டு இருக்கா. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, ஐயையோ சர்டிஃபிகேட் இல்லைன்னா உனக்கு வேலை கொடுக்க மாட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அடுத்த ஹீரோனு வேக வேகன்னு அங்கே கம்பெனிக்கு போய் பேசுகிறா, இது மாதிரி சர்டிஃபிகேட் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போனா நீ அடுத்த வருஷம் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்து சேர்ந்துக்கம்மா அப்படிங்கிற மாதிரி அங்கேயும் சொல்லிடுறாங்க. மறுபடியும் வந்து ஹீரோயின் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்கிறாங்க, ஆமாம் நீ தான் புது வீடு வாங்கியிருக்கல, 1 இயர் வீட்டிலேருந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணு, நெக்ஸ்ட் இயர் வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோனும் ஆமாம் இல்லை எங்கிட்ட தான் புது வீடு இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி நேராக ஹீரோயின் வீட்டுக்கு போகிறா. அங்கே போயிட்டு வீட்டை பார்த்தோன்னா அவளுக்கு செம்ம ஹாப்பி, பார்த்துட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணுறான். அதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம செல்ஃபி எடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு கேமரா ஆன் பண்ணி ஃபோட்டோ எடுக்க, கொஞ்ச நேரத்துல ஹீரோ பாத்ரூம்ல இருந்து டவலோட வெளில வரான். இதை பார்த்த ஹீரோயின் ஷாக் ஆகி போய் அந்த பதட்டத்தில் அவனை ஃபோட்டோ எடுக்க, என்ன ஏண்டி ஃபோட்டோ எடுத்தேன்னு சொல்லிட்டு அவள் கையை பிடிச்சி இங்கே எதுக்கடி வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்க, அந்த நேரம் பார்த்து அங்கே உள்ள புக் ஹீரோ தலையில விழ, ஹீரோ கட்டியிருக்க துண்டு கலண்டு விழுந்துருது. ஹீரோனுக்கு அவ்வளோதான், ஐயையோ அப்படிங்கிற மாதிரி பதறிக்கிட்டு அங்கேருந்து ஓடுறான். கொஞ்சம் நேரத்துலயே இது ஆமா இது ஏன் வீடு தானே, நான் ஏன் ஓடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்டே திரும்ப வந்து, இந்த பாருடா நான் இந்த வீட்டை வாங்கினதுக்கான ஆதாரம்னு எல்லா பேப்பரையும் எடுத்து காட்ட. அதுக்கப்புறமா ஹீரோவும் எல்லாத்தையும் எடுத்து காட்டுறான். பார்த்தா ஹீரோயின் வச்சிருக்க எல்லா டாக்குமெண்ட்டுமே ஃபேக் ஆனது. இதை பார்த்த ஹீரோயின் இன்னும் ஷாக் ஆயிடுறா. அப்புறம் ஹீரோயின் என்ன பண்றது, அங்கேருந்து சோகமா வெளியில வந்து பிரதரை வந்து தேடுறான். ஆனால் அவனை காணும், பணத்தை எடுத்துட்டு எஸ்கேப் ஆயிட்டான் போல. ஹீரோயின் வந்து ரோட்ல உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ அவன் ஃப்ரெண்டு கால் பண்ண அவ ரூம்ல இருக்கா. அப்போ அவன் ஃப்ரெண்ட்ஸு வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா கொடுக்க, அடியே நான் போய் கொடுத்தா யாரும் நம்ப மாட்டாங்க அடி அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நீ உன் கூட தங்கியிருக்கானே அவனையும் சேர்த்துக்க, அவனை வந்து சொல்ல சொன்னா நம்புவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோயின் போயிட்டு அவளை பார்த்து அவளை அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்குறான். உடனே ஹீரோ சொல்கிறான், நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இன்னும் ப்ளீஸ்டா ஹெல்ப் பண்ணடா ஹெல்ப் பண்ணடாங்கிற மாதிரி கிட்டக்க போய் கெஞ்ச 2 இயர் சண்டை போட்டுக்கிறதுல க்ளோஸ் ஆகிடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் ஹீரோ சரி இருந்து தோலை நான் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா ஹீரோனோட போலீஸ் ஸ்டேஷன் போகிறான். அங்கே போனாக்கா அவங்க சொல்றாங்க, கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவோமா, உங்க அண்ணன் தூக்கி 2 வருஷம் ஜெயில வச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோ உடனே பயந்துகிட்டு அப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்காம வெளில வந்துடுறா. ஹீரோ செம்ம கண்டாயிடறான், ஏண்டி இன்னும் எவ்வளவு டார்ச்சர் பண்ண இப்ப ஏண்டி வேண்டாங்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்ல, என்னதான் இருந்தாலும் அவன் தூரத்து சொந்த அண்ணா, அவனை போயிட்டு எப்படி 2 வருஷம் போலீஸ்ல கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஏதாவது பண்ணி தொலை உனக்கு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் நினைச்சினா இந்த அட்ரஸுக்கு கால் பண்ணுன்னு சொல்லிட்டு அவனோட கார்டை கொடுத்துட்டு அங்க இருந்து போயிடுறான். அதுக்கப்புறமா ஹீரோனுக்கு வேற வழி என்ன, ஹீரோனோட ஃப்ரெண்டு கலையசி அவ ரூம்ல தான் தங்கியிருக்கா. அப்போ ஹீரோனோட பொம்மை ஒன்று இருக்கு, அதை எடுத்து பார்க்குறா. அதில் வந்து அவங்க அப்பா சொல்லியிருப்பாங்க, சின்ன வயசில் நான் உன் கூட இருக்கணும் இல்லையோ இந்த பொம்மை எப்போயும் உன் கூட இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதை பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கு, இது யார் கண்ணு பட்டுச்சோ. ஹவுஸ் ஓனர் அங்கேருந்து வந்து, ஏண்டி இது ரூம் நினைச்சிங்களா இல்லை வேற எதுவும் நினைச்சிங்களா, ஆளுக்கு இஷ்டத்துக்கு உள்ள வரீங்க போறீங்க, ஒழுங்கு மரியாதையானு இருக்கிறதுனா இது இது மாதிரி உன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அழைச்சிட்டு வந்தீங்கன்னா இந்த ரூம்ல காலி பண்ணிட்டு போயிடு அப்படிங்கிற மாதிரி மிரட்ட, ஹீரோனுக்கும் வேற வழி இல்லாம சரி ஓகே நான் அங்கேருந்து போயிடுறேன்னு சொல்லிட்டு வெளில கிளம்பி வரான். நேரம் போயிட்டு என்ன அடுத்த ஃப்ரெண்டு சாவதான் பாக்குறான். சரி இருடி நானும் ஏதாவது ரூம் இருக்கான்னு பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, கொஞ்ச நேரத்துலயே வந்து சியோட பாய் ஃப்ரெண்ட் அங்க வரான். நம்ம சாவுக்கும் ஹீரோனுக்கும் சாக்காயிடுது, உனக்கு எதிர்க்கு பாய் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி பாக்க, இப்பதான் ரீசெண்டா கட் பண்ணேன் சரி ஓகே நான் டேட்டுக்கு போறேன் அப்படிங்கிற மாதிரி அங்க இருந்து கிளம்பிடுறான். ஆ ஹீரோயினை கூட்டிட்டு போயிட்டு இங்க வெயிட் பண்ணிடு ஏதாவது ரூம் இருக்கான்னு பாத்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி அங்கிருந்து போயிடுறான். ஹீரோனும் கொஞ்சம் தூரம் நடந்து போறா. அப்ப யார் மேல எத்திக்கிட்டு உள்ள, இது யாருடா அது பூதம் மாதிரி கீழே கிடக்குறது பார்த்தா நம்ம ஹீரோட தாத்தா பெஞ்சுக்கு கீழே புகுந்துக்கிட்டு தம் அடிக்கலான்னு பாக்குறாரு. அதுக்குள்ள ஹீரோ அவர் அங்கேருந்து காப்பாத்தி மேலே எழுதி உட்காந்துக்கிட்டு, தாத்தா இது மாதிரி நீங்க இதெல்லாம் பண்ணாதீங்க, இந்த மாதிரி ஸ்மோக் எல்லாம் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோட தாத்தாவும் இவ சொன்னவன அக்செப்ட் பண்ணிக்கிறா. ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஹீரோயின் கிட்ட கேக்குறாரு, ஆமா உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இல்லையே அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே நர்ஸ் வந்து அங்கிருந்து தாத்தாவை கூட்டிட்டு போயிடுறாங்க. நெக்ஸ்ட் நான் வந்து உனக்காக ஒரு ரூம் பார்த்துருக்கண்டி வந்து அங்கே இரு அப்படிங்கிற மாதிரி ரூம்ல விட்டுட்டு போயிடுறான். இந்த பக்கம் ஹீரோ வந்து ஹீரோவோட தாத்தா வந்து பார்க்க வந்திருக்காரு. வந்து பார்த்துட்டு அவர் வந்து சிகரெட் வச்சிருக்காரு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதை அவர்கிட்டேருந்து வாங்கிட்டு கொஞ்ச நேரத்துலேயே போய் டாக்டரை பார்த்து பேசுறாரு. அப்போ டாக்டர் சொல்றாங்க, உங்க தாத்தாவுக்கு ரொம்ப சீரியஸான நிலைமையில தான் இருக்கு, ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவனும் போய் தாத்தா கிட்ட பேசுறான். உடனே ஹீரோட தாத்தா சொல்றாங்க, நான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்துட்டேன்னா ஆப்ரேஷன் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோ எனக்கு எதிராக கேர்ள் ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி திரு திருன்னு முழிக்கிறான். இந்த பக்கம் ஹீரோ
ஹீரோயின் உட்கார்ந்துருக்கும் போது ஒருத்தன் வந்து ட்ரெஸ் மாத்த ஹீரோயின் கத்த இவன் அலறி அடிச்சு அங்கிருந்து ஓடி போயிடுறான். இந்த பக்கம் ஹீரோ போயிட்டு ஒரு ஒருத்தரா கேட்கறான், அதாவது என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா கொஞ்ச நேரம் நடிக்கிறீங்களா எங்க தாத்தா ஆபரேஷன் போற வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்க ஒருத்தரும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாளோ. சரி ஓகேன்னு இப்படி ஹீரோ திரும்பி பார்த்தா அங்க ஹீரோயின் நிக்கிறா. ஹீரோயின் கிட்ட போயிட்டு எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க அவ திரு திருன்னு முழிக்கிறேன், நாளே பிச்சு எடுக்கிற மாதிரி ரோட்ல நிக்கிறேன், இல்ல எனக்கு நான் என்னடா ஹெல்ப் பண்றது அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க ஹீரோ வந்து டக்குன்னு எதுவுமே கேட்காம அவ கையை பிடிச்சிட்டு இழுத்துட்டு ஓடுறான். இவளும் பின்னாடியே என்னடா எங்கடா அழைச்சிட்டு போற அப்படிங்கிற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கா. இதோட இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் முடியுது. இதுக்கப்புறம் வர்றத நெக்ஸ்ட் பார்ட்ல பாத்துக்கலாம். சரி ஓகே, இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும். தேங்க்யூ.